வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலக வளாகத்தில் சுமார் 15 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கான பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மே மாத தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் டிக்கெட்டுகள் நாளை வெளியிடப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ள அணுக்கழிவுகளை கையாளுவதில் தற்போதையுள்ள நிலையே தொடரும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 ஆண்டுகளில் செல்ஃப் டிரைவிங் எலக்ட்ரிக் கார்களை அறிமுகம் செய்ய உள்ளதாக ஓலா நிறுவனம் அறிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கு இதுவரை 13 லட்சம் பேர் விண்ணப்பித்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாமக்கல் டு பரமத்தி வேலூர் இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றியமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். வெள்ளம், சாக்லேட், அப்பளம் உட்பட மக்களின் அன்றாட பயன்பாட்டில் இருக்கும் 143 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மாநில அரசிடம் ஜிஎஸ்டி கவுன்சில் கருத்து கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாய கடன் அட்டை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் வருகின்ற மே 1 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாடு இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டை இன்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு இன்று தொடங்கி மே 2 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னதாக 3 மணி நேரம் செய்முறை தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது நடப்பாண்டிலிருந்து 2 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. குன்றத்தூரில் உள்ள முருகன் கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பரசன் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கோடை வெப்பம் 42 டிகிரி செல்சியஸிற்கு மேல் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு இன்று முதல் June 15 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் நலவாரி உறுப்பினர்களுக்கு திருமண உதவித்தொகை 2000 to 3000 உயர்த்தி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கொரோனாவின் தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ₹500 அபராதம் விதித்து நடவடிக்கையை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்களுக்கான சேமநல நிதியானது 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 1275 கல்லூரி விடுதிகளில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் இணையவழி நூலகம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற மே 8 சிறப்பு மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் 1 லட்சம் இடங்களில் நடத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 27 வரை டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், அதனையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 136 ரூபாய் குறைந்து 1 சவரன் 39,424 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 ரூபாய் 80 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.